ஹலோ எவ்ரிவன். போன வீடியோவில் நம்ம மாடு கன்னுக்குட்டியெல்லாம் குளிக்க வச்சது எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணதை பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம பட்டி நோம்பிக்கு பொங்கல் வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், அதை பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து இங்கே தெப்பக்குழி எடுத்தாச்சு, தெப்பக்குழிக்குள்ளே சாணியெல்லாம் கரைச்சி ஊற்றியாச்சு. அடுத்து அதை சுற்றி தோரணை கட்டணும். அதுக்கு வந்து வாழை மரம் அப்புறம் கரும்பு வேணும். வாழை மரம் நம்ம தோட்டத்துலேருந்தே நம்ம எடுத்துக்கிட்டோம், கரும்பு வெளியே வாங்கிட்டு வந்தோம். ஸோ அது ரெண்டையும் கட்டி நாங்கள் இங்கே வந்து தோரணம் கட்டியாச்சு. அடுத்து இதுக்கு காப்பு கட்டணும். காப்பு கட்டுறதுக்கு வேப்பந்தலை, பூளைப்பூவு அப்புறம் மாவிலை மூணும் பொரிச்சிட்டு வந்து வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து ஒவ்வொரு கொத்து கொத்தாக எடுத்து சுற்றியும் வைக்கணும். அப்புறமா இதுக்குள்ளே காசெல்லாம் போடுவோம் சாமி கும்பிடும்போது. அடுத்து இது ஏழு கன்னிமார்கள். இவங்க நம்ம தோட்டத்திலிருந்தே நம்ம எடுத்துகிட்டு வந்து கழுவி பொட்டு வச்சுட்டு, அப்புறம் கிருஷ்ணர் மாடோடு இருக்கிற கிருஷ்ணர் ஃபோட்டோ ரொம்ப சிறப்பு, அதில் வந்து நம்ம பொட்டு வச்சு அவங்கள வந்து ரெடி பண்ணிவிட்டு, அடுத்து படல் கட்டினதுக்கு நம்ம அதை சாங்கியத்துக்கு வெள்ளையும் காவியும் பட்டை அடிக்கிற மாதிரி அடித்து விட்றாங்க. இப்போ மாட்டோட கொம்புக்கு நிறைய பேர் பெயிண்ட் அடிப்பாங்க, ஆனால் நாங்கள் வந்து ரசாயன கலந்த பெயிண்ட் வேணாமே, நம்ம திருநீர் காவி அடிப்போம், அது சீக்கிரமாக அழிஞ்சிரும், அதனால மாட்டுக்கும் எந்த வித கஷ்டமும் இருக்காது அப்படின்னு சொல்லி அதை நாங்கள் கரைச்சி இது பண்ணியிருக்கோம். ஏன்னா இது வந்து கண்ணுக்குட்டி, இன்னும் பெரிய கொம்பு கூட ஆகலை, அதனால நாங்கள் இந்த மாதிரி ஐடியா பண்ணிட்டு பண்ணோம். அடுத்து பொட்டு வைக்கிறக்கே விடலை நம்ம சரஸ்வதி கூட, ஓகே லட்சுமி வந்து தொடவே விட மாட்டாங்க. சரஸ்வதி எப்போவுமே நீவி கொடுக்கணும், பக்கத்துலேயே நிற்கணும்னு எதிர்பார்ப்பா, ஆனால் லட்சுமி அப்படியே டிஃப்ரெண்ட்டு. அடுத்து சாமி கும்பிட ரெடி ஆகிட்டோம். தெப்பக்குழியை சுற்றி சாமியெல்லாம் வச்சு பூமாலையெல்லாம் கட்டுறக்கு ரெடி ஆகிட்டோம். எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது பொங்கல் வைக்கிறதுக்காக அடுப்பு கூட்டணும். அதுக்கு கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு சாணி தொளித்து கோலம் போட்டு பொட்டு வச்சாச்சு. அப்புறம் பானையும் கழுவி எடுத்துகிட்டு வந்து பொட்டு வச்சு வச்சுட்டோம். அதுக்குள்ளே என் தங்கச்சி கலாமா அவங்கெல்லாம் வந்துட்டாங்க. அவங்க வந்து கோலம் போடுற செக்ஷன் எடுத்துக்கிட்டாங்க. இவ்வளோ அழகான கோலம் என் தங்கச்சி போட்டு கொடுத்தா. அதுக்கப்புறம் எங்கள் அத்தை அரிசியெல்லாம் கழிஞ்சு பொங்கல் வைக்க ரெடி பண்ணுறதுக்காக அவங்க அரிசியெல்லாம் எடுத்து கழிய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது அடுப்பு எரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து அடுப்பு எரிச்சு மூணு பொங்கல் வைக்கணும். எப்போவும் ஒரு பொங்கல் நம்ம காட்டு தோட்டத்துக்காக, ரெண்டாவது பொங்கல் மாட்டை கவுண்டு கோயிலுக்காக, மூணாவது பொங்கல் நம்ம மாடுகண்ணுக்காக. ஸோ மூணு பொங்கலை நான் ஒரு பொங்கல், அத்தை ஒரு பொங்கல், எங்கள் சித்தி ஒரு பொங்கல்னு மூணு பேரும் அதை டேக் கேர் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து இந்த பொங்கல் பொங்கிட்டு சாமி கும்பிட்றது இதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். See you guys in next video.